ஓம் சாந்தி. நான் சர்வ சக்திவானுடன், மாஸ்டர் சர்வ சக்திவானாக, சர்வ சக்திகள் நிறைந்த பரந்தாமத்தில் இருக்கின்றேன். நான் இரு புருவ மத்தியில் ஜோதியாக, சக்திசாலியாக, பிரகாசமாக, எதிலும் ஒட்டாமல் தனிப்பட்டு பிரகாசமாக இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் ஜோதியாக, ஜோதி பரமாத்மாவுடன், அவருடைய குழந்தையாக, அவர் முன்னால் இருக்கின்றேன். அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். நான் இருபுருவ மத்தியில் மண்டையோட்டிற்கு நடுவில் ஜோதியாக, கண்ணுக்கு பின்னால் ஜோதியாக, காதுகளுக்கு நடுவில் ஜோதியாக, ஒரு அகல் விளக்கு போல இந்த மண்டையோட்டிற்கு நடுவில் ஜோதியாக இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தை முன்னால் ஜோதி புள்ளியாக பிரகாசமாக அமர்ந்திருக்கின்றேன். அவருடைய பரமாத்மாவினுடைய ஞான சூரியனை, அதனுடைய பிரகாசத்தை முழுமையாக சுவிகாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இருபுருவ மத்தியில் அழியாத ஜோதியாக, அழிக்க முடியாத டைமனாக, அவினாசி ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். இந்த கர்மேந்திரியங்களின் அதிகாரியாக இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் சர்வசக்திகள் நிறைந்த செம்பொன் நிறமான என்னுடைய வீட்டில் அதிப்பிரகாசமாக சர்வசக்திவான் முன்னால் சர்வசக்திகளை சுவிகாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். முழு பரந்தாமத்திற்கும் மூன்று உலகத்திற்கும் சர்வசக்திகளை பிரதிபலிக்கக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். நான் இருபுருவ மத்தியில் இருந்து கொண்டு அதிப்பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டு
இந்த முழு உடலுக்கும் சக்தியின் பிரகாசத்தை ஒளியின் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஜோதியின் ரூபம் அகண்ட ஜோதி ரூபமாக ஃபரிஷ்தாவாக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. நான் பரந்தாமத்தில் பரமாத்மாவுடன் மிக அருகில் அஷ்டரத்தினத்தில் ஒன்றாக அனைத்து ஆத்மாக்களின் ஆதார மணியாக உதாரண மணியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்மாவின் சர்வ சக்திகளை சர்வ ஆத்மாக்களுக்கும் பிரதிபலிக்க கூடிய அஷ்டரத்தினத்தின் ஒரு மணியாக பரமாத்மாவின் அருகில் இருக்கின்றேன். இரு புருவ மத்தியில் ஜோதி புள்ளியாக ஞான சூரியனாக ஞான பிரகாசமாக நிறைந்த ஞான சூரியனாக அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஞான ஒளியின் பிரகாசம் இந்த கர்மேந்திரிய முழுவதுமாக பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரகாசத்தை பஞ்ச தத்துவங்களும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பிரகாசத்தை அடைகின்றது. ஓம் சாந்தி.